மதத்தை உணர்வதற்கான முயற்சியின் முதல் படி துறவு முடிந்த அளவு நாம் துறக்க வேண்டும் இருளும் ஒளியும் சிற்றின்பமும் பேரின்பமும் ஒருபோதும் சேர்ந்திருக்க இயலாது கடவுளுக்கும் பணத்திற்கும் ஒரே வேளையில் தொண்டு செய்ய முடியாது முடிந்தால் முயன்று பாருங்கள் அவ்வாறு முயன்ற லட்சக்கணக்கானோரை நான் எல்லா நாடுகளிலும் பார்த்துள்ளேன் ஆனால் கடைசியில் பலன் ஒன்றுமில்லை உண்மையான வார்த்தை என்று ஏதாவது உண்டானால் அது இறைவனுக்காக எல்லாவற்றையும் துறந்துவிடுங்கள் என்பதுதான் இது மிகவும் கடினமானதும் நீண்டகால பணியும் ஆகும் அதை நீங்கள் இப்பொழுதே இங்கேயே ஆரம்பியுங்கள் சிறிது சிறிதாக அதை நோக்கி முன்னேற வேண்டும் நான் எனது குருநாதரிடமிருந்து கற்றுக்கொண்ட இரண்டாவது கருத்து என்னவென்றால் உலக மதங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பாடோ பகையோ கொண்டது அல்ல என்பதாகும் இந்த கருத்து மிக முக்கியமான அதிசயமான உண்மையாகும் ஒரு அழிவற்ற மதத்தின் பல நிலைகள் உள்ளன அந்த ஒரே அழிவற்ற மதம்தான் பல வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு மனங்களுக்கு ஏற்ப பல்வேறு இனங்களுக்கு ஏற்ப கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உங்கள் மதம் என் மதம் எங்கள் தேசிய மதம் உங்கள் தேசிய மதம் என்றெல்லாம் எதுவும் இருந்ததில்லை ஒருபோதும் பல மதங்கள் இருந்ததில்லை ஒரே ஒரு மதம்தான் என்றும் உள்ளது எல்லையற்ற ஒரே ஒரு மதம்தான் காலமெல்லாம் இருந்து வந்துள்ளது இனியும் காலமெல்லாம் இருக்கும் இந்த ஒரே மதம்தான் பல்வேறு நாடுகளில் பல்வேறு உருவங்களில் வெளிப்படுகிறது எனவே எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் முடிந்தவரை எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் மதங்கள் வெளிப்படுவது பூகோள நிலையையும் இனத்தையும் மட்டும் பொறுத்ததல்ல அது தனிநபர்களின் ஆற்றல்களுக்கு ஏற்பவும் வெளிப்படுகிறது ஒரு மனிதனிடம் அது தீவிரமான செயலாக வெளிப்படுகிறது இன்னொருவனிடம் அது தீவிர பக்தியாக மற்றொருவனிடம் யோகமாக இன்னொருவனிடம் தத்துவமாக என்று பல வகைகளில் வெளிப்படுகிறது உங்கள் வழிகள் சரியானதல்ல என்று நாம் மற்றவர்களை பார்த்து சொல்வது தவறு பக்தி உள்ளம் கொண்ட ஒருவன் மக்களுக்கு நல்லது செய்யும் ஒருவனை அவன் சரியான பாதையில் செல்லவில்லை என்று சொல்வான் ஏனெனில் அது இவனது வழி அல்ல ஓ இந்த பாமர ஜனங்கள் அன்பு கடவுள் என்கிறார்கள் அவரை நேசிப்பது என்கிறார்கள் இவர்களுக்கு இதெல்லாம் என்ன தெரியும் என்று ஞானி நினைத்தால் அது தவறு ஏனெனில் அவர்கள் வழியும் சரியாக இருக்கலாம் இவரது வழியும் சரியாக இருக்கலாம் உண்மை ஒரே வேளையில் ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கும் பல இருந்து பார்க்கும்போது அது பலவிதமாக தெரிகிறது என்ற முக்கிய ரகசியத்தை கற்பதுதான் நாம் செய்ய வேண்டியது அப்பொழுது நாம் யாரிடமும் பகைமை கொள்ளாமல் எல்லோரிடமும் அனுதாபத்துடன் இருப்போம் மத உண்மை ஒன்றாக இருந்தாலும் மக்கள் பல்வேறு இயல்புகளுடன் இருக்கும் வரை அதை அவர்களுக்கு ஏற்ப பல்வேறு வகையில்தான் வழங்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளும்போது நம்முள் ஒருவருக்கொருவர் சகிப்புத்தன்மை வந்தே தீரும் இயற்கை என்பது வேறுபாடுகளுக்கிடையே ஒருமை அதில் எல்லையற்ற வேறுபாடுகள் உள்ளன இந்த வேறுபாடுகளிலும் அவற்றின் ஊடேயும் ஒரு எல்லையற்ற மாறாத ஒரு ஒருமை உள்ளது அதேபோல்தான் மனிதனின் விஷயம் அண்டத்தின் மிக சிறிய மாதிரியே பெண்டம் இந்த வேறுபாடுகள் அனைத்தின் ஊடேயும் ஒரு நிரந்தர இய்பு இல்லையோடுகிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லாவற்றையும் விட இந்த கருத்துதான் இன்றைய அவசர தேவை என்று நான் காண்கிறேன் பிரிவுகள் மலிந்த ஒரு நாட்டிலிருந்து நான் வருகிறேன் மதத்தைப் பற்றி ஏதோ அறிந்துள்ள ஒவ்வொருவரும் அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ அங்கே தங்கள் ஆட்களை அனுப்ப விரும்புகிறார்கள் அதன் காரணமாக சிறு வயதிலிருந்தே நான் உலகின் பல்வேறு மதப் பிரிவுகளை பற்றி அறிந்துள்ளேன் மார்மன்கள் கூட பிரச்சாரம் செய்வதற்காக இந்தியாவிற்கு வந்தார்கள் எல்லோரும் வரட்டும் மத பிரச்சாரத்திற்கான பூமி அல்லவா அது மற்ற நாடுகளை விட அங்குதான் மதம் சீக்கிரம் வேறொன்றுகிறது நீங்கள் இந்தியாவில் வந்து அரசியலைப் பற்றி பேசினால் அவர்களுக்கு புரியாது ஆனால் மதத்தைப் பற்றி பேசுங்கள் அது எத்தனை வினோதமானதாக இருந்தாலும் சரி அதை பின்பற்ற நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஆட்கள் உங்களுக்கு கிடைத்து விடுவார்கள் நீங்களும் உங்கள் வாழ்நாளிலேயே ஒரு கண்கண்ட தெய்வமாக ஆனாலும் ஆகிவிடுவீர்கள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியாவிற்கு இதுதான் தேவை இந்து மதத்தில் பல பிரிவுகள் உள்ளன ஏராளம் உள்ளன அவற்றுள் சில ஒன்றுக்கொன்று பெரிதும் முரண்பட்டிருக்கின்றன இருந்தும் இவையெல்லாம் மதத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் என்றவர்கள் சொல்வார்கள் பல நதிகள் பல மலைகளில் தோன்றி வளைந்தோ நேராகவோ பாய்ந்து கடைசியில் கடலில் ஒன்று கலக்கிறது அதுபோல் பல நோக்குகள் கொண்ட பல்வேறு பிரிவுகளும் கடைசியில் உன்னைத்தான் அடைகின்றன இதுவரும் கொள்கை அல்ல இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் சிலர் சொல்வது போல் ஓ இதில் சில நல்ல விஷயங்கள் உள்ளன இவற்றை நாங்கள் இன மதங்கள் என்று அழைக்கிறோம் இவற்றிலும் சில நல்ல அம்சங்கள் உள்ளன என்று ஆதரவு காட்டுவதுடன் நின்றுவிடக்கூடாது சிலரது பரந்த நோக்கோ இன்னும் வினோதமாக இருக்கும் மற்ற மதங்கள் எல்லாம் வரலாற்று காலத்திற்கு முன்பு உருவான துண்டு துணுக்குகள் எங்கள் மதம்தான் பரிபூர்ணமானது என்பார்கள் மிகவும் பழமையானதால் தன் மதம் உயர்ந்தது என்று ஒருவன் கூறுகிறான் தன் மதம் மிகவும் சமீபத்தில் தோன்றியது அதனால் அது உயர்ந்தது என்று இன்னொருவன் கூறுகிறான் மனிதனை காக்கும் சக்தி எல்லா மதங்களிலும் சமமாகவே உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் அவற்றிற்கு இடையே வேறுபாடுகள் உள்ளது என்றெல்லாம் கோவில்களிலும் சரி சர்ச்சைகளிலும் சரி நீங்கள் கேள்விப்படுவது வெறும் மூட நம்பிக்கைகளின் தொகுதி எல்லோருக்கும் ஒரே கடவுள்தான் இருக்கிறார் ஆன்மாவை காப்பதோ அது முக்தியடையும்படி செய்வதோ நீங்களோ நானோ அல்லது ஒரு தனி கூட்டமோ அல்ல சர்வ வல்லமை பொருந்திய அதே கடவுள்தான் எல்லோருக்கும் பொறுப்பாக இருக்கிறார் தாங்கள் கடவுளை நம்புவதாக சொல்லிக்கொண்டு அதே வேளையில் கடவுள் எல்லா உண்மையையும் ஒரு பிரிவினரிடம் ஒப்படைத்துவிட்டதாகவும் அவர்கள்தான் மனித சமுதாயத்தின் காவலர்கள் என்றும் எப்படி நம்புகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை அதை நீங்கள் மதம் என்று எப்படி கூற முடியும் மதம் என்பது அனுபூதி வெறும் பேச்சோ நம்ப முயற்சிப்பதோ இருட்டில் தேடுவதோ முன்னோர்களின் வார்த்தைகளை கிளிப்பிள்ளைகள் போல ஒப்புவித்துவிட்டு அதுதான் மதம் என்று நினைப்பதோ மத உண்மைகளை அரசியலாக்குவதோ மதம் அல்லவே அல்ல எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் மற்ற எதனுடனும் ஒத்து போகாததாக நாம் கருதுகின்ற முகமதியர்களிடம் கூட மதத்தை உணர முயன்றவர்கள் அனைவரின் வாயிலிருந்தும் தீப்பொறி போல் வெளிவந்த சொற்கள் இவைதான் எம்பெருமானே அனைவருக்கும் தலைவன் நீயே எல்லா இதயத்திலும் உரைபவன் நீயே எல்லோருக்கும் வழிகாட்டி நீயே எல்லோருக்கும் ஆசிரியர் நீயே உன் குழந்தைகளின் நாட்டை எங்களை விட நீதான் மிகவும் கவனமாக காக்கிறாய் யாருடைய நம்பிக்கைகளையும் குலைக்க முயற்சிக்காதீர்கள் முடிந்தால் அதைவிட சிறந்த ஒன்றை அவனுக்கு கொடுங்கள் முடிந்தால் ஒருவன் எங்கு நிற்கிறானோ அங்கிருந்து அவனை முன்னுக்கு தள்ளுங்கள் அதை செய்யுங்கள் அவனிடம் இருப்பதையும் கெடுக்காதீர்கள் ஒரு நொடியில் தம்மை ஆயிரம் பேராக மாற்றிக்கொள்ள யாரால் முடியுமோ அவர்தான் உண்மையான ஆசிரியர் யாரால் மாணவனின் நிலைக்கு உடனே இறங்கி வர முடியுமோ தன் மனத்தை மாணவனின் மனத்திற்கு மாற்ற முடியுமோ யாரால் மாணவனின் கண்களால் பார்க்கவும் அவனது காதுகளால் கேட்கவும் அவனது மனத்தின் மூலம் புரிந்து கொள்ளவும் முடியுமோ அவர்தான் உண்மையான ஆசிரியர் இத்தகைய ஆசிரியரால் தான் கற்றுக் முடியும் மற்ற யாராலும் முடியாது எதிர்மறையான உடைக்கவும் அழிக்கவும் தன்மையுள்ள இன்றைய ஆசிரியர்களால் ஒரு நன்மையும் செய்ய முடியாது இந்த உடலிலேயே மனிதன் பரைபூரணனாக ஆக முடியும் என்பதை எனது குருநாதரின் திருமுன்னர் உணர்ந்தேன் அந்த உதடுகள் ஒருபோதும் யாரையும் சபிக்கவில்லை யாரிடமும் குற்றம் காணவில்லை அந்த கண்கள் தீயதை பார்க்கும் சக்தியை இழந்துவிட்டன அவரது மனம் தீயதை நினைக்கும் சக்தியை இழந்துவிட்டது எங்கும் அவர் நல்லதையே கண்டார் அந்த அற்புத தூய்மை தீவிர துறவு இதுதான் ஆன்மீகத்தின் ஒரே ரகசியம் செல்வத்தால் அல்ல சந்தான விருத்தியால் அல்ல துறவினால் மட்டுமே மரணமில்லா பெருநிலையை அடைய முடியும் என்று வேதங்கள் கூறுகின்றன உன்னிடமுள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என் பின்னால் வா என்றார் இயேசு எல்லா மகான்களும் தீர்க்க தரிசிகளும் இதையேதான் கூறினர் தங்கள் வாழ்க்கையிலும் நடந்து காட்டினர் இந்த துறவின்றி எப்படி ஆன்மீகம் வரும் எங்கிருந்தாலும் சரி எல்லா மத கருத்துக்களின் பின்னணி துறவே இந்த துறவு கருத்து குறைய குறைய மதத்தில் புலநின்பங்கள் அதிகமாக நுழையும் அந்த அளவுக்கு ஆன்மீகம் சீர்குலையும் அவர் துறவே உருவானவர் எங்கள் நாட்டில் சன்னியாசியாக விரும்புபவன் செல்வம் பதவி எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் இதை எனது குருநாதர் அப்படியே செய்தார் தங்களிடமிருந்து அவர் ஏதாவது அன்பளிப்பு வாங்கி கொண்டால் தாங்கள் எவ்வளவோ பாக்கியவான்கள் என்று நினைத்தவர்கள் உண்டு அவருக்கு ஆயிரம் ஆயிரமாக பணம் கொடுக்க தயாராக இருந்தவர்கள் உண்டு இவரோ அவர்களிடமிருந்து மட்டும்தான் தமது முகத்தை திருப்பிக் கொண்டார் காமத்தையும் பணத்தாசையையும் முற்றிலும் வென்றவர்களுக்கு அவர் ஓர் ஒளிமிக்க எடுத்துக்காட்டு இந்த இரண்டு ஆசைகளுக்கும் மிகவும் அப்பாற்பட்டவராக இருந்தார் அவர் இந்த நூற்றாண்டில் இத்தகையோர்தான் தேவை தாங்கள் தேவைகள் என்று கருதுகின்ற சில பொருட்கள் இல்லாமல் ஒரு மாதம் கூட வாழ முடியாது என்றே மனிதர்கள் நினைக்கிறார்கள் இந்த தேவைகளையும் அளவுக்கு மீறி அதிகரித்து கொண்டே போகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்திற்கு இத்தகைய துறவு மிகவும் தேவை உலகத்து தங்கம் அனைத்தையும் புகழ் அனைத்தையும் துரும்பாக நினைக்கின்ற மனிதன் வாழ்கிறான் என்பதை சந்தேகவாதிகளுக்கு நிரூபிக்க வேண்டியாவது இத்தகைய மனிதன் இந்த காலத்தில் தோன்ற வேண்டியது மிகவும் அவசியம் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையின் இன்னொரு கருத்து மற்றவர்களிடம் அவருக்கிருந்த ஆழ்ந்த அன்பு என் குருநாதரின் வாழ்க்கையின் முதற் பகுதி ஆன்மீகத்தை சம்பாதிப்பதில் செலவழிந்தது மீதி காலம் அதை கொடுப்பதில் கழிந்தது ஒரு குருவையோ சன்னியாசியையோ பார்க்கப் போகும்போது உங்களுக்கு உள்ள வழக்கங்கள் எங்கள் நாட்டினருக்கு கிடையாது ஒரு கேள்வியை கேட்க அவரிடமிருந்த ஒரு வார்த்தையை கேட்க சில நூற்றுக்கணக்கான மயில் நடந்தே வருவார்கள் நான் முக்தி பெற ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் அதற்காகவே வருவார்கள் அவர் பொதுவாக எங்கு இருப்பாரோ அங்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அவரை அவர்கள் ஒரு மரத்தடியில் பார்க்கலாம் உடனே அவரை கேள்வி கேட்பார்கள் ஒரு கூட்டம் கலைவதற்குள் இன்னொரு கூட்டம் சேர்ந்துவிடும் ஆகவே ஒருவர் மிகவும் மதிக்கப்படுபவராக இருந்தால் சில வேளைகளில் அவருக்கு இரவு பகலாக ஓய்வே இருக்காது அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மணிக்கணக்காக மக்கள் வந்து கூடுவார்கள் இவரும் அவர்களுக்கு போதனை செய்து கொண்டே இருப்பார் ஆகவே மக்கள் திரள் திரளாக அவரை கேட்க வந்தனர் அவரும் இருபத்தி நான்கு மணியில் இருபது மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் அல்ல பல மாதக்கணக்காக இவ்வாறு நடந்தது கடைசியில் இந்த ஓயாத உழைப்பின் காரணமாக அவரது உடல்நலம் சீர்குலைந்தது மனிதர்களிடம் கொண்ட ஆழ்ந்த அன்பின் காரணமாக ஆயிரம் ஆயிரமாக தம்மை நாடியவர்களுள் அற்பமான ஒருவனுக்கு கூட அவர் உதவி செய்ய மறுத்தது கிடையாது அதன் விளைவாக நாளடைவில் அவரது தொண்டையில் நோய் வந்தது அப்போதும் அவர் அன்பர்களிடம் பேசுவதை நிறுத்த முடியவில்லை தம்மை காண்பதற்காக மக்கள் ஆவலுடன் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவர்களை உள்ளே விடும்படி வற்புறுத்தி அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து அனுப்புவார் இதை தடுத்தபோது நான் அது பற்றி கவலைப்படவில்லை ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக இருபதினாயிரம் உடல்களையும் இழக்க தயங்க மாட்டேன் ஒருவனுக்கு உதவி செய்வது கூட பெரிய விஷயமே என்பார் அவர் அவருக்கு சிறிதும் ஓய்வே இல்லாமல் போயிற்று ஒருமுறை ஒருவர் வந்து அவரை பார்த்து சுவாமி நீங்கள் பெரிய யோகி ஏன் உங்கள் மனத்தை உடம்பின் மீது ஒரு சிறிது செலுத்தி நோயை குணப்படுத்தக்கூடாது என்று கேட்டார் முதலில் அவர் எதுவும் சொல்லவில்லை மீண்டும் அதே கேள்வியை கேட்டபோது அவர் அமைதியுடன் உன்னை ஒரு பக்தன் என்று நினைத்தேன் ஆனால் நீயும் உலகியல் மனிதர்களைப் போலவே பேசுகிறாய் இந்த மனம் ஏற்கனவே இறைவனிடம் அர்ப்பணிக்கப்பட்டுவிட்டது அதை திரும்ப எடுத்து ஆன்மாவின் வெறும் கூடாகிய உடலின் மீது செலுத்த வேண்டும் என்றா சொல்கிறாய் என்று கேட்டார் இவ்விதம் அவர் போதனை செய்து வந்தார் விரைவில் அவர் உடலை விட்டுவிடுவார் என்னும் செய்தி அப்போது எங்கும் பரவியது உடனே மக்கள் முன்னைவிட திரள் திரளாக வரத் தொடங்கினார்கள் இந்தியாவில் இத்தகைய மகான்களிடம் மக்கள் எவ்வாறு வருவார்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் உயிருடன் இருக்கும்போதே எவ்வாறு அவர்களை கடவுளாக்கி விடுவார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் கற்பனையில் கூட காண முடியாது அவர்களது ஆடையின் விளிம்பை தொட்டு பார்ப்பதற்காகவே ஆயிரக்கணக்கானோர் காத்து கொண்டிருப்பார்கள் இவ்விதம் பிறரிடமுள்ள தெய்வீகத்தை போற்றுவதாலேயே ஆன்மீகம் உருவாகிறது எதை மனிதன் விரும்பி போற்றுகிறானோ அதை அவன் அடைவது நிச்சயம் நாடுகளை பொறுத்தவரையிலும் இது உண்மைதான் இந்தியாவிற்கு சென்று அரசியல் சொற்பொழிவு செய்யுங்கள் அது எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அதை கேட்க மிக சிலரே வருவார்கள் ஆனால் மதத்தை போதனை செய்யுங்கள் வெறும் வார்த்தைகளோடு நிற்காமல் அதனை வாழ்ந்து காட்டுங்கள் உங்களை தரிசிப்பதற்கும் உங்கள் பாதங்களை தொடுவதற்கும் நூற்றுக்கணக்கானோர் கூடிவிடுவார்கள் அந்த புனிதர் ஒருவேளை சீக்கிரம் தங்களை விட்டு போய்விடுவார் என்று மக்கள் கேள்விப்பட்ட போது முன்னைவிட அதிகமாக வந்து சூழத் தொடங்கினார்கள் என் குருநாதரும் உடம்பை பற்றிய கவலை சிறிதும் இல்லாமல் அனைவருக்கும் போதனை செய்தார் இதை எங்களால் தடுக்க முடியவில்லை பலர் வெகு தொலைவிலிருந்து வந்திருந்ததால் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அவர் ஓய்வு கொள்ள மாட்டார் என்னால் பேச முடியும் போது நான் அவர்களுக்கு போதித்தே தீர வேண்டும் என்பார் அவர் அப்படியே செய்யவும் செய்தார் ஒருநாள் அன்று தமது உடலை நீத்துவிடப் போவதாக கூறி மிக உயர்ந்த வேத மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் சமாதியில் ஆழ்ந்து உடலை உகுத்து விட்டார் அவருடைய சிந்தனைகளையும் செய்தியையும் அறிந்தவர்களுள் ஒரு சிலரே அதை உலகிற்கு போதிக்கும் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் அவருடைய சீடர்களுள் உலகை துறந்த சில இளைஞர்கள் அவர் விட்டு சென்ற பணியை தொடர சித்தமாக இருந்தனர் அவர்களை நசுக்குவதற்கான முயற்சிகள் பல செய்யப்பட்டன ஆனால் குருநாதரின் பெருவாழ்வு தந்த ஊக்கம் அவர்களிடம் இருந்ததால் அவர்கள் உறுதியுடன் நின்றார்கள் அவரது புனித வாழ்க்கையோடு பல ஆண்டுகள் தொடர்பு இருந்ததால் உறுதியுடன் நின்றார்கள் அந்த இளைஞர்கள் அவர்களுள் சிலர் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தாங்கள் பிறந்த அந்த நகர வீதிகளிலேயே பிச்சை எடுத்து சன்னியாசிகளாக வாழ்ந்தனர் ஆரம்பத்தில் அவர்களுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்தது ஆனால் அவர்கள் சிறிதும் தளராமல் உறுதியாக நின்றனர் நாளடைவில் இந்தியா முழுவதும் அவரது உபதேச மொழிகளை பரவ செய்தனர் வங்காளத்தின் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து கல்வி சிறிதும் இல்லாமல் தமது சங்கல்பம் ஒன்றினாலேயே உண்மையை உணர்ந்து அதை பிறருக்கு கொடுத்த அவர் அதை காப்பாற்ற சில இளைஞர்களை விட்டு சென்றிருந்தார் இன்று இந்தியாவில் லட்சக்கணக்கானோர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமகம்சரை அறிந்துள்ளனர் அது மட்டுமல்ல அவரது சக்தி இந்தியாவிற்கு வெளியிலும் பரவியுள்ளது இந்த உலகில் நான் பேசியுள்ள பேச்சுக்களில் ஏதேனும் ஒரு வார்த்தை உண்மையாகவோ ஒரு வார்த்தை ஆன்மீகத்தை பற்றியதாகவோ இருந்திருந்தால் அதற்காக நான் என் குருநாதருக்கு கடமைப்பட்டுள்ளேன் தவறுகள் மட்டும்தான் என்னுடையவை இன்றைய உலகிற்கு ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தி இதுதான் கோட்பாடுகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் கொள்கைகள் பிரிவுகள் கோவில்கள் முதலியவற்றை பற்றி கவனிக்க வேண்டாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற சாரமான ஆன்மீகத்துடன் ஒப்பிடும்போது அவை ஒன்றுமில்லை இந்த ஆன்மீகம் ஒருவனிடம் அதிகரிக்கின்ற அளவுக்கு நன்மை செய்யும் சக்தியும் அவனிடம் பெருகும் முதலில் இதை சம்பாதித்து கொள்ளுங்கள் இதை சேமியுங்கள் யாரையும் குறை கூறாதீர்கள் ஏனெனில் எல்லா கொள்கைகளிலும் சம்பிரதாயங்களிலும் சிறிதளவு நல்லது இருக்கவே செய்கிறது மதம் என்பது வெறும் சொற்கள் அல்ல பெயரும் சம்பிரதாயங்களும் அல்ல அது ஆன்மீக அனுபூதி என்பதை உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனமாக காட்டுங்கள் ஆன்மாவை உணர்ந்தவர்களே அதை அறிய முடியும் ஆன்மீகத்தை அடைந்தவர்களே அதை பிறருக்கு அளிக்க முடியும் அவர்களே மனித இனத்தின் மகா ஆச்சாரியர்களாக விளங்குவார்கள் அவர்களே ஒளியின் சக்தி இத்தகையோர் மிகுதியாக உருவாக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த நாடு மேன்மையுறும் இவ்வித மனிதர்கள் இல்லாத நாடு அழிவது உறுதி அதை எதுவும் காப்பாற்ற முடியாது ஆகவே என் குருநாதர் மனித இனத்திற்கு தந்த செய்தி ஆன்மீக வாழ்க்கை வாழ் உண்மையை அனுபூதியில் நீயே உணர் என்பதுதான் மற்றவர்களுக்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டுமென்று அவர் விரும்புகிறார் என் சகோதரனை நேசிக்கிறேன் என்று பேசுவதை விடுத்து அதை செயலில் காட்டும்படி அவர் கேட்கிறார் துறவுக்கும் அனுபூதிக்கும் காலம் வந்துவிட்டது பிறகு உலகின் மதங்களிடையே சமரசத்தை காண்பீர்கள் சண்டைக்கே அவசியமில்லை என்று தெரிந்து கொள்வீர்கள் மனித சமுதாயத்திற்கு உதவி செய்ய அப்போதுதான் நீங்கள் தயாராக இருப்பீர்கள் எல்லா மதங்களுக்கும் உள்ள அடிப்படை உரிமையை எடுத்துக்கூறி அதை தெளிவாக்குவதுதான் என் குருநாதரின் பணியாக இருந்தது மற்ற ஆச்சாரியர்கள் தங்கள் பெயரை தாங்கும் தனிப்பட்ட நெறிகளை போதித்தார்கள் ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இந்த மகா ஆச்சாரியரோ தமக்கு சொந்தமானது என்று எதையும் பேசவில்லை உண்மையில் உலக மதங்கள் எல்லாம் ஒரே அழிவற்ற மதத்தின் அங்கங்கள் என்பதை தம் அனுபவ வாயிலாக அறிந்திருந்ததால் எந்த மதத்தையும் தொந்தரவு செய்யாமல் அப்படியே விட்டுவிட்டார் அவர்